ஓம் நமச்சிவாய. ஐ எம் சிஎன் பாலமுருகன், 62, ரிசைடிங் அட் அண்ணா நகர் வெஸ்ட், சென்னை. டு ஸ்டார்ட் வித், நமது குரு மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் ஏஎல்பி ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது கோச் ராஜ் அருளானந்தம் அவர்களுக்கும் வணக்கம், நன்றிகள். ஐ வில் இன்ட்ரடியூஸ் மைசெல்ஃப் ஃபர்ஸ்ட். ஐ பிலாங் டு தி லாஸ்ட் பேட்ச் ஆஃப் எஸ்எஸ்எல்சி பியூசி 5-year பிஇ கோர்ஸ். ஐ டிட் மை பிஇ ஃப்ரம் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பிட்வீன் 79 to 84, அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஃபார் தி அண்ணா யூனிவர்சிட்டி தட் வாஸ் ஃபார்ம்ட் இன் 79 பை தி ஏலியர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, மிஸ்டர் எம்ஜி ராமச்சந்திரன். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் மை கோர்ஸ் இன் 1984, ஐ ஜாயின்ட் ஃபிலிப்ஸ் இண்டியா லிமிடெட் ஆஸ் அ சேல்ஸ் இன்ஜினியர், அண்ட் ஐ வாஸ் வித் தட் யூரோப்பியன் மல்டிநேஷனல் டில் டிசம்பர் 2001. பிட்வீன் 97 to 2001, I was posted as a country head promoting Philips range of multimedia projectors. In December, I quit the job with my business acquaintance friends at Delhi. I started business in professional audio video solutions. Now I will mention about how I got or came to get connected with ALP Astrology and the team members. என்னுடைய சன்னுக்கு 2021 ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்துலேருந்து அவன் கல்யாணத்துக்கு வந்து வரன் தேடின் இருக்கேன். அவரும் வந்து பிஇ இசிஇ கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சுட்டு ஐபிஎம்மில் ஒரு 5 வருஷம் வேலை பண்ணிவிட்டு 2018 செப்டம்பரில் ஸ்பெயின் அண்டு லண்டன் எம்பிஏ பண்ண போனார். அந்த கோர்ஸுக்கு அப்புறம் March 2021 லண்டன் ஹெட்குவார்டர் ஒரு கம்பெனிக்கு ப்ராடக்ட் மேனேஜராக ரிமோட் ஆப்ரேஷன்ஸ் சென்னையிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவருக்கு ஜாப்பு கிடைச்ச உடனே 2021, அப்போ அவர் வயசு வந்து 29, கல்யாணத்துக்கு வந்து வரன் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகரே வந்து என்கிட்டையும் என் ஒய்ஃபுக்கிட்டையும் சொன்னார். இம்மீடியட்டாக வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜோதிடர், அவர் தான் வந்து என் பொண்ணுக்கு வந்து 2014 வந்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் நடக்கிறதுக்கு தேதியெல்லாம் வந்து குறித்து கொடுத்தாரு. அவரை கூப்பிட்டு ஜாதகருடைய ஜாதகருக்கு வந்து குரு பார்வை வந்துச்சா மேட்ரிமோனியில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வரன் தேட ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு கேட்டோம். அவர் வந்திருக்கு பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை வச்சுட்டு வந்து தேட ஆரம்பித்தோம். தென் December 21 என் மாப்பிள்ளை அமெரிக்காவிலேருந்து சென்னைக்கு வந்து ஒரு ஷார்ட் விசிட்டுக்காக வந்திருந்தார். அப்போ மாப்பிள்ளையும் என் பையனும் ஒரு பெரிய ஜோதிடரை போய் கலந்து பேசினாங்க. நானும் வரேன் அப்படின்னா வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அவங்க போய் பேசிட்டு வந்து சொன்னது வந்து என்ன அப்படின்னா, கேபிசி கிருஷ்ண பக்ஷி சதுர்தசி அப்படின்ட்டு வந்து ஒரு பூஜை வந்து ஜாதகருக்கு வந்து பண்ணணும். ஏன்னா வந்து அவருடைய ஜென்ம லக்னம் வந்து மிதுனம், ஜென்ம ராஜ் நட்சத்திரம் வந்து கேது, ஏழாம் வீட்டில் வந்து ஏழாம் வீடான தனுசு வீட்டில் வந்து சூரியன் சந்திரன்
செவ்வாய் ராகு வந்து இருக்கிறதுனால திருமண தடைகள் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த கேபிசி பூஜை பண்ணிவிட்டு காலகஸ்திரி கோயிலுக்கு வந்து போயிட்டு அவர் பிறந்த நட்சத்திர தினம் மூலம் நட்சத்திர தினத்து அன்னைக்கு வந்து இந்த கேபிசி பூஜை காலகஸ்திரி கோயில் போயிட்டு ராகு கேது பூஜை பண்ணிவிட்டு ஃபர்தராக என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னாரு. இந்த பூஜை பண்ணுறதுக்கு வந்து ஐ மீன் ரொம்ப அதிகமாக செலவாச்சு, தொகையை இங்கே குறிப்பிட விரும்பலை. தென் அது பண்ணிட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்று இந்த நாள் வரைக்கும் வந்து கூடி வரலை. தென் இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெவ்வேறு ஜோதிடர் வந்து பார்த்துட்டேன். எல்லாரும் சொல்கிற ஒரே இது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு திருமணம் நடக்க வேண்டிய காலம்தான், ஏன் இது வரைக்கும் வந்து நடக்கலை அப்படின்ட்டு வந்து ஆச்சரியக்குறி என்கிட்டயே வந்து கேட்குறாங்க. தென் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து 22 கலந்து பேசும்போது வந்து இவருக்கு வந்து மிதுனத்துலேயும் வந்து சனி ஐ மீன் ஐ திங்க் அஷ்டம சனி ஏதோ வந்து நடந்துட்டுருக்கு, அது சனி பெயர்ச்சியில் வந்து இதாகிடும். தென் குரு வந்து 4 கோச்சார குரு 4 வீட்டிலருந்து 5 வீட்டுக்கு வந்து ஏப்ரல் 23 வந்துடுவார். அண்டு எல்லா விதத்துலேயும் நல்ல யோகம் வந்து வரும், கல்யாணம் அமையும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதுக்கு வந்து ஜோதிடர்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் புரிதல் வந்து வந்தது. தென் அக்டோபர் 28-29 சென்னை ட்ரேட் சென்டரில் கல்யாண மாலை வெட்டிங் அண்ட் பியாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி மீட் வந்து நடத்தியிருந்தாங்க. அதுக்கு 2 முழுமையாக நாங்கள் வந்து வந்திருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 6 மணிக்கு என்னமோ சாலமன் பாப்பையா தலைமையில் பட்டிமன்றம் நடக்க வேண்டி இருந்தது. ஸோ நேரில் அதை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டுட்டு நடுவில் இருக்க டைமில் ஐ வாஸ் ஜஸ்ட் கோயிங் த்ரூ தி ஸ்டால்ஸ், அந்த மாதிரி பார்த்துட்டு வரும்போது ஏஎல்பி ஸ்டால் வந்து பார்த்தேன் நான். அங்கே ஜஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் வந்து பண்ணிவிட்டு திருமண பொருத்தம் அப்படின்ட்டு ஒரு புக்கு அந்த ஸ்டாலில் இருந்ததுனால நான் கவரப்பட்டு அங்கே போனேன் நான். அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிவிட்டு அந்த புக்கு வந்து காப்பி வந்து வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்து வந்துட்டேன். தென் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏஎல்பி ஆசிரியர் குரு சாந்தகுமார் வந்து ஒரு வாட்ஸ்அப் டீம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் இன்ட்ரோடக்டரி வீடியோஸ் அபவுட் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ப்ளஸ் நம்ம குரு மூர்த்தி ஐயா சொல்லின ஒரு வீடியோவும் வந்து பகிர்ந்துக்கிட்டார். பார்த்தேன், ரசித்தேன். தென் 31 நினைக்கிறேன் அக்டோபர் ஈவினிங் 7:30 மணிக்கு வந்து ஒரு ஜூம் மீட்டிங் வந்து வச்சுருந்தாங்க. ஐ ஜஸ்ட் பார்ட்டிசிபேட்டட் டு நோ என்ன தகவல் வந்து சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஜூம் மீட்டிங் ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம ஏஎல்பி ஆசிரியர் சாந்தகுமார் வந்துட்டு, அஸ்ட்ராலஜி வந்து கற்றுக்குறீங்களா இல்லை கன்சல்டேஷனுக்காக கல்யாண மாலை மீட்டுக்கு வந்தீங்களா அப்படின்ட்டு கேட்டார். நான் சொன்னேன் நான், இல்லை இந்த கம்யூனிட்டி மீட் பையனுக்கு வரன் தேடுறதுக்காக வந்தேன் அப்படின்னு. சரி, அஸ்ட்ராலஜி கற்றுக்குறீங்களா அப்படின்னாரு. நான் வந்து இப்போ இல்லை, ஐ மீன் அது ஒரு ஆர்ட்டு, எனக்கு இருக்க ப்ரியாரிட்டியில் இப்போ அது வந்து டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து தோது வந்து படாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது சொன்னதுக்கு வந்து உண்மையான காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ட்ரோடக்டரி வீடியோவில் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து கிளாஸ் நடக்கும்னு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ 4:30 வந்து எந்திரிச்சு ஒரு நாள்லாம் எந்திரிச்சிக்கலாம், தொடர்ந்து வந்து ஒரு 15 வந்து எந்திரிக்கணும்னா அந்த சோம்பேறித்தனத்தில் வந்து நான் வந்து என் ப்ரியாரிட்டி வந்து வேறையாக இருக்குது, இப்போ நான் கற்றுக்க விரும்பலை, கற்றுக்க ப்ரியாரிட்டி வேறாக இருக்குது, அதுக்கு என்னால் டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன். மிஸ்டர் சாந்தகுமார் வந்து சரி ஐயா அப்படின்னாரு. திடீர்னுட்டு பார்த்தா ஒரு கணீர் குரல்,
ஜாதகம் கற்றுக்கிறதுக்கெல்லாம் வந்து பிராப்தம் இருக்கணுங்க அப்படின்னாரு. பார்த்தா நம்ம மகான் குரு வந்து ஸ்க்ரீனில் வந்திருக்காரு. நான் சுத்தமாக ஐ மீன் அந்த மெசேஜில் வந்து குருவும் வராருன்னு போட்டிருந்தாங்க, நான் சரியாக வந்து படிக்கலை அந்த ஜூம் கால் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி, அது என்னுடைய தவறு. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு இந்த கற்றுக்கிறதுக்கு வந்து பிராப்தம் வேணும் அப்படின்னு சொன்னார். அது சொன்ன உடனே எனக்கு தட்டின பொறி வந்து என்னென்னா, நக்கீரன் கையால் வந்து குட்டு வாங்கின மாதிரி வந்து உணர்ந்தேன் நான். அதுக்கப்புறம் வந்து ஜாதகம் கற்றுக்கிறதுனால வந்து என்ன பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்குதுங்கிறது வந்து இட் இஸ் அ கூகுள் மேப் ஃபார் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. தென் இம்மிடியட்டாக டிசைட் பண்ணி கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் அண்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ எல்லாமே வந்து நம்ம பேசிக் கிளாஸில் எல்லாம் கான்செப்டு டிவிஷனல் சார்ட்டு எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் வந்து என் பையனுக்கு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து துலாம் லக்னம், சுக்கர பகவான் அதிபதி, 1/8 ஆதிபத்தியம் பெற்று ஜாதகருடைய ரெண்டாவது வீடான விருச்சக வீட்டில் வந்து இருக்கிறாரு. சித்திரை 3 வந்து அவருக்கு வந்து நடந்துட்டுருக்கு. அது வந்து செவ்வாய் பகவான் ஜாதகருக்கு தனுசு வீட்டில் 3 வந்து இருக்கிறாரு. D9 வந்து பார்க்கும்போது இப்போ தான் வந்து ஹேப்பனிங் வருது. லாஸ்ட் இயரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து D9 வந்து நிகழ்காலத்தில் தான் வந்து வந்தது ஒன்று. பட் நான் அதை வந்து புரிஞ்சுக்கிட்ட போது வந்து பார்த்திங்கன்னா சித்திரை 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாதகருக்கு 7 வீட்டில் வந்து குரு பகவான் இருக்கார் மீன ராசியில். 7/1 அப்படின்ட்டு வந்து பார்க்கும்போது இந்த பக்கம் வந்து புதன் பகவான் வந்து வராரு. ஏன்னா அப்போ வந்து கன்னி லக்னம் ஜாதகருக்கு. ஸோ ஒரு வகுப்பில் வந்து சாந்தகுமார் வந்து சொல்லியிருந்தார், குரு இஸ் நோன் ஃபார் விஸ்டம் அண்ட் அனுபவம், புதன் இஸ் ஃபார் படிப்பு அண்டு நாலெட்ஜு, இவங்க ரெண்டு பேரும் ஒத்து ட்ராவல் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னார். அது நான் இங்கே அப்ளை பண்ணும்போது இது சரியாக தவறாங்கிறது நான் வந்து திருப்பி ஆராயணும். நாங்கள் நிறைய பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து காமிச்சோம். பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து ஜாதக பொருத்தம் இல்லை அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஏஎல்பி கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து சரியான காலகட்டம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது வந்து நட்சத்திர புள்ளியை வச்சுட்டு D9 சார்ட்டு வந்து வச்சுட்டு ஆதிபத்தியம் எல்லாத்தையும் வச்சுட்டு வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ண முடிஞ்சது. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஎல்பி கிளாஸ்லேருந்து தான் வந்து நான் ஜாதகத்தினுடைய ஏபிசிடியே ஆனா ஆவன்னா கற்றுக்கிறதுக்கே வந்து தொடங்கினேன் நான். ப்ரோக்ராம் வந்து பியூட்டிஃபுல்லி ஸ்ட்ரக்சர்ட். ஃபஸ்ட்டு அமேசிங் ஆச்சரியப்பட வச்சது வந்து எப்படின்னா, வெரி ஃபஸ்ட் டே ஜூம் காலில் வந்து கிட்டத்தட்ட 370 பேர் பார்க்கும்போது வந்து நான் அசந்துட்டேன். என் லைஃப்பில் இந்த செகண்ட் வரைக்கும் ஒரு சிங்கிள் ஜூம் மீட்டிங்கில் தட் இஸ் தி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸு. இத்தனை பேரை வச்சுட்டு வந்து எப்படி வந்து கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு வந்து யோசித்தேன். அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் பதில் வந்து அவங்களே நீங்களே வந்து சொல்லிட்டீங்க. ஒவ்வொரு 10 வந்து ஒரு கோச்சு அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் ரியலி அமேசிங். இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் வே ஆஃப் ஸ்ட்ரக்சரிங் கோர்ஸ் அண்ட் ட்ரைனிங் மெட்டீரியல், ஐ மீன் என்னுடைய 62 இதுதான் வந்து முதல் அனுபவம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்னால் இந்த அளவுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டு பேச முடிகிறது அப்படின்னா, கையில் கிடைச்ச பிரம்மாஸ்திரமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஎல்பி சாஃப்ட்வேர் தான். ரைட் டூல் டு பி அப்ளைட் ஃபார் அ ரைட் காஸ்.
அதுக்கு பிரம்மாஸ்திரம் மாதிரி வந்து குரு டிசைன் பண்ணி வந்து கொடுத்துட்டாரு. அது எப்படி உபயோகப்படுத்தணுங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த 45 நாள் வகுப்பில் எல்லா ஏஎல்பி ஆசிரியர்களும் வந்து வியக்கத்தக்கிற மாதிரி தான் வந்து பண்ணினாங்க. இந்த கோர்ஸ் வந்து ஃபீஸை பே பண்ணிவிட்டு சாந்தகுமார் ஐயா கிட்ட வந்து பேசும்போது ரொம்ப நல்லா வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க ஐயா அப்படின்னு நான். அப்போ அவர் சொன்னார், நானாம் வந்து ஒன்றும் இல்லை, எனக்கு மேலே பெரிய ஜாம்பவான்களாக இருக்காங்க அப்படின்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னது வந்து நீங்களே ஜாம்பவான்களாக இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு மேலே அப்படின்னா நான் வந்து நட்சத்திரத்தை தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன். உண்மையில் அதை தான் பார்த்து ரசித்து கேட்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அண்டு இப்போ இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி ஒரு புரிதல் வந்ததுக்கப்புறம் வந்து பெண் வீட்டுக்காரங்க பையனை பிடிச்சிட்டு ஜாதக பரிமாற்றம் வந்து பண்ணும்போது என் சைட்லேருந்து நான் தெளிவாக வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி இது வரைக்கும் நான் பாரம்பரிய ஜோதிடத்தில் பொருத்தம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் வந்து சொன்னாங்க, அது வந்து சரியாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஐ மீன் நாம் ரெண்டு பேரும் வெட்லாக்கு வந்து ஆஸ் அ ஃபேமிலி பண்ண போகிறோமோ இல்லையோ, குழந்தைங்களுடைய எதிர்காலம் ஃப்யூச்சரை மனசில் வந்து வச்சுட்டு இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு ஒரு சிஸ்டம் வந்து இந்த மகான் வந்து உருவாக்கியிருக்கிறாரு. அதனுடைய இன்ட்ரொடக்டரி வீடியோ சாந்தகுமார் சார் எனக்கு என்ன ஆரம்பத்தில் அமிச்சாரோ அது எல்லாருக்கிட்டேயும் இப்போ நான் வந்து ஃபார்வேர்டு வந்து பண்ணுறேன். நான் அதைப்படி வந்து ட்ராவல் பண்ணுங்கள். நான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி மெத்தடில் தான் இனிமேல் என்னுடைய பயணம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து தேடி வர பெண் வீட்டுக்காரங்கக்கிட்டேயும் சொல்லிகிட்ருக்கேன். என் நண்பர்கள்கிட்டேயும் வந்து கண்டிப்பாக இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், ஏன்னா என் வயசில் இருக்க நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வந்து இதே மாதிரி வரன் தேடும் பிரச்சனை தான் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நல்ல வந்து எதிர்காலத்தை வந்து குழந்தைங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து பகிர்தல் வந்து பண்ணிட்டுருக்கேன். அண்டு சில நண்பர்கள் அவங்க ரிவ்யூவில் வந்து சொல்லும்போது வந்து இது பாடத்திட்டத்தில் வைக்கணும்னு வந்து சொன்னாங்க. அதுவே என்னுடைய கருத்து, நானும் அதுவே நினச்சிருந்தேன். நான் இப்போ அதை வந்து வழிமொழிகிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப அருமையான இது. எனக்குள்ளே வந்து மாற்றம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஓரளவுக்கு வந்து இப்போ ரூல்ஸு ரெகுலேஷன்ஸு என்னங்கிறது தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்ற சன்னுடைய கல்யாணத்துக்கு வந்து கொடுத்துட்டு வந்து பார்த்தேன் நான். அண்டு என்னது வந்து ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து கன்னி லக்னம் நடந்துகிட்ருக்கும்போது வந்து புதுசாக தொழில் தொடங்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஆசிரியர்கள் எல்லோரும் வந்து சொன்னாங்க. அது பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 2001 டிசம்பரில் அந்த பீரியடில் தான் வந்து நான் புதுசாக வந்து தொழில் வந்து தொடங்கியிருக்கிறதா பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் வித் மை டெல்லி கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து சொன்னேன். நான் நல்ல ஒரு அடி வாங்கி நல்ல ஒரு லாஸு, அதிலிருந்து மீண்டு வரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு 2013லேருந்து ஒரு 22 வரைக்கும் ஆச்சு. பட் இன்னும் வந்து என் ஜாதகத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் எவ்ரி கேலண்டர் இயர் என் லைஃப்பில் நடந்த முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டேட் வைஸ் வந்து லிஸ்ட் எடுத்து வந்து வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து ஒவ்வொரு நட்சத்திர புள்ளியாக வந்து போயிட்டு லக்னத்தை மூவ் பண்ணி நட்சத்திர புள்ளியை மூவ் பண்ணி நல்லா வந்து புரிஞ்சுப்பேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் எனக்கு வந்து அனுபவம் வந்து அமைஞ்சது. ஐ மீன் பூர்வ ஜென்ம புண்ணியம், நம்ம மகான் குருமூர்த்தி ஐயாவுடைய புண்ணியம், என்னுடைய தாய் தந்தையருடைய புண்ணியம், அதை வந்து நல்லா வந்து துல்லியமாக வந்து அலசி ஆராய்ஞ்சி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா வருங்காலத்தில் என்னை தேடி வந்து ஒரு சொல்யூஷன் கேட்குறவங்களுக்கு வந்து நல்லபடியாக வந்து அவங்கள வழி நடத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து என்டையர் ஏஎல்பி டீம் வந்து கொடுத்துருக்கீங்க. அதுபடி நடப்பேன் அப்படிங்கிறது வந்து உறுதிமொழியாக இங்கே வந்து சொல்கிறேன்.
ஐ ஹோப் ஐ மீன் ஐ ஹவ் கவர்டு த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு பி கவர்ட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அட்வான்ஸ் கிளாஸை வந்து ஜாயின் பண்ணி மேலும் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இந்த பிறவியில் எது ஒன்று எடுத்தாலும் வந்து இன்டென்ஸாக டீப்பாக ட்ராவல் பண்ணுவேன். ஏன்னா அது எங்கள் அப்பா கிட்டேருந்து வந்து அவர் அப்சர்வ் பண்ணி கற்றுக்கிட்டது, அகல உழுவதை காட்டிலும் ஆழ உழுவது நன்று அப்படின்ட்டு. இது வரைக்கும் அது தான் வந்து பண்ணிட்டுருக்கேன். இப்பயும் வந்து அதை தான் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணியிருக்கேன். இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா மெனிய டைம்ஸ் நம்ம சாந்தகுமார் ஐயா வந்து வகுப்பில் வந்து எங்கள் பார்ட்டிசிபெண்ட்ஸுடைய பிஹேவியரை பார்த்துட்டு வந்து சொல்லுவார், நீட் டு நோ, நைஸ் டு நோ, டிஸ்கவர் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீட் டு நோ மேண்டேட்டரி, அதை வந்து நீங்கள் எல்லாம் வந்து கற்றுக் கொடுத்துட்டீங்க. நைஸ் டு நோ, போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய கோச் ராஜ் அருளானந்தம் போட்ட போஸ்டிங் வந்து வச்சுட்டு தமிழரசிக்கிட்ட வந்து பேசிட்டு, ஐ திங்க் அவர் பேர் இமீடியட்டாக ஞாபகம் வந்து வரலை, சந்தோஷா இருக்கலாம், பேர் தப்பாக சொல்லியிருந்தேன்னா மன்னிக்கவும். போன வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து அந்த 6 புக்கு வந்து வாங்கிறதுக்கு வந்து வந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் முறையாக வந்து குரு பாக்கியமாக சந்திக்கிற வாய்ப்பு வந்து கிடைச்சிது. ஐ மீன் அவர்கிட்ட காலில் விழுந்து, ஐ மீன் காலில் தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு, ஏன்னா அவர் வெளியே கிளம்பிட்டு இருந்தார். அண்டு சாந்தகுமார் ஐயாவையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜூம் காலில் தான் வந்து பார்த்தேன். அன்னைக்கு அவரோட நேரில் பார்த்து ஒரு 2-3 நிமிஷம் வந்து கலந்துரையாடல் பண்ணுறதுக்கு வந்து இறைவன் வந்து ஒரு பாக்கியத்தை வந்து கொடுத்துருந்தாரு. அந்த புக்கை வாங்கி கொண்டு வந்து வச்சுட்டு அப்படியே வச்சிட்டேன். நான் வந்து அந்த பிகினிங் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரகத்துவமுடைய தன்மைகள்லாம் வந்து இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு அந்த கூகுள் சர்ச்சு அது இதுன்ட்டு பண்ணிவிட்டு சிலது எல்லாத்தையும் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சேன். பட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் வந்து வேண்டாம், நம்ம ஏஎல்பி இது சொல்லி முடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. தென் 2 நாளாக வந்து புக்கு வாங்கிட்டு வந்தோமே அதனுடைய கண்டென்ட் என்னங்கிறது வந்து இன்னும் பார்க்காம இருக்கே பாலமுருகா அப்படின்ட்டு என் உள் மனசு வந்து சொல்லிட்டு இருந்தது. இன்னைக்கு வகுப்பு முடிஞ்ச உடனே முத வேலையாக அந்த 7 புக்கை 6 புக்கை எடுத்து கண்டென்ட்டை பார்த்தா கையில் வெண்ணையை வச்சுட்டு நெய் களைஞ்ச கதையாக வந்து கூகுளில் சர்ச் இங்கே அங்கேயும் காப்பி அண்ட் பேஸ்ட்னு வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் நான். அந்த புக்கில் வந்து எல்லாமே வந்து நம்ம ஆசிரியர் வந்து கண்டென்ட்டில் கவர் பண்ணிட்டார். சக நண்பர்கள் யார் யார் வந்து நைஸ் டு நோ டிஸ்கவர் லேட்டருங்கிற இதில் இருக்கீங்களோ அந்த புக்கை வந்து வாங்கி நமக்கு புரிஞ்சு உணர்வு பூர்வமாக தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அதில் படித்தோம்னாவே போகிறோம். நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சஸ் லெவலுக்கு மினிமம் வந்து வந்துடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இன்றைக்கி மார்னிங் வந்து கிடச்சிருக்கு. அனைவருக்கும் நன்றி. மூர்த்தி ஐயா, நீங்கள் ஆரோக்கியத்துடனும் ஐ மீன் குடும்பத்தோடு வந்து ரொம்ப நல்லா இருக்கணுய்யா. ஏன்னா ராமானுஜருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் தான் வந்து எனக்கு அந்த ஒரு உணர்தல் வந்து கொண்டு வந்திருக்கு. தனக்கு கிடைச்ச பொக்கிஷத்தை வந்து தானாக வந்து வச்சுக்காமல் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு புரிதல் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு. அது நிச்சயமாக வந்து இறை சக்தியில் பிறந்திருக்க உங்களை மாதிரி தெய்வங்களால் தான் வந்து முடியும். உங்கள் தாழ் பணிந்து விடை பெறுகிறேன். வணக்கம். பாலமுருகன்.